ஆசான் கடும் தவசி, தவம் செய்து தவம் செய்து தம்முடைய வாழ்நாட்களை மக்களுக்காகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிற துறையூர் மகான் கடும் தவசி. சொல்ல ஒண்ண ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள், எல்லா வல்லமையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வல்லான் வகுத்த வல்லமை நிறைந்த சொற்களை கேட்போமாக. ஓம் அகத்தீசாய நமஹ. 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 ஓம் அகத்தீசாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்கள், மலேசிய அன்பர்கள், தமிழக அன்பர்கள், மலேசிய அன்பர்கள் இரவு பகல் பாராது தொண்டு செய்து தன்னை அர்ப்பணித்தவர்கள். தமிழக அன்பர்கள் என்னோடு இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் அதையெல்லாம் தாங்கி எடுத்துக்கொண்ட லட்சியத்தை முடிக்க வேண்டும் என்று இரவு பகல் பாராது தொண்டு செய்கிறார்கள். ஒரே ஒரு வேண்டுகோள் ஆசா ஞானப்படுத்த வேண்டுகிறேன். ஐயா, இவர்கள் முன் செய்த வினைகள் நீங்கி இவர்களுக்கு ஞானம் சித்திக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். மலேசிய அன்பர்களுக்கும் தமிழக அன்பர்களுக்கும் எல்லாம் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் இங்கே குடியில் சார்ந்திருப்பது, சார்ந்து தொண்டு செய்வது என்பது சின்ன விஷயம் அல்ல. பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் தான் இங்கே சார்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கூட்டம் இது. அந்த அது போன்ற உயர்ந்த பண்புள்ள மக்களுக்கு ஆசானை கேட்பது இங்கே மனமுந்து தொண்டு செய்யக்கூடிய மக்கள், இதற்கு பொருளுதவி செய்கிற மக்கள், இந்த ஸ்தாபனம் நடைபெறுகின்ற தர்ம காரியங்களுக்கு, அறப்பணிகளுக்கு யார் ஒருவர் மனம் வந்து பொருள் தருகிறார்களோ அவர்களும் நீடு வாழ வேண்டும். இங்கே தொண்டு செய்கிற மக்கள், மலேசிய அன்பர்கள் எல்லோரும் நீடு வாழ வேண்டும். அவருக்குள்ள தடைகள் நீங்கி ஞானம் சித்திக்க வேண்டும் கேட்கின்றேன். அதான் என் வேண்டுகோள். இந்த வேண்டுகோள் சித்தி பெறும் என்ன காரணம் கேட்டால், நான் கோடிக்கணக்கான முறை ஓ மகத்தி சாயநம நம என்று சொல்லியிருக்கிறேன். ஓ மகத்தி சாயநம, ஓ மகத்தி சாயன் சொல்லியிருக்கேன். இந்த ஆசி பெற்ற நாமத்தை சொன்னோம், ஒன்பது கோடி மந்திரம் சித்திது. ஓ மகத்தி சாயநம என்றால் ஒன்பது கோடி மந்திரம் சித்தி. அது என்ன ஒன்பது கோடி மந்திரம் ஒரே நாமத்தில் இருக்குன்னா, ஆசான் அகத்தீசன் ஆசியால் அத்து ஒன்பது கோடி ஞானிகள் சித்தி பெற்றிருக்கிறார்கள். அதனால் ஒன்பது கோடி மந்திரம் சித்தியே ஓ மகத்தி சாயநம என்றார். அகத்தீசன நாமத்தை ஒரு இல்லறத்தான் காலையில் 5 நிமிடம், மாலையில் 5 நிமிடம், அல்ல தேவையிலே ஒரு 12 முறை சொன்னால் என்னையா அவர் ஏற்படும் நன்மைன்னா, முத மனைவியை புரிந்து கொள்வான். மனைவி உடம்பு சோர்வாக இருக்கு, அவள் துன்பப்படுறா, நம்மளை அவள் பேசக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கின்ற அறிவு அகத்தீசன் ஆசியால் தான் மனித ஆயுமானம் வரும். ஒருவன் பாவியாகுவதற்கு வெளியே செல்ல வேண்டாம். நம்மை பெற்ற தாயினிடம் அன்பு காட்ட வேண்டும். அவர்கள் நன்றி உணர், நம்ம கல்வி தந்து நம்ம இந்த அளவுக்கு வாழ்வதற்கு காரணமான தாய் தந்தைக்கு அன்பு காட்ட வேண்டும் என்ற அறிவு ஆசான் அகத்தீசன் கொடுக்க வேண்டும். இல்லாட்டால் பாவி ஆவான். அவன் நினைப்பான், தாய் தந்தை இப்படி எல்லாம் பிள்ளைகளை வளர்த்தமே, நம்மளை கவனிக்கலையே என்று நினைப்பான். அவர்களுக்கு அவர் கடமையை, நன்றி கடன், தாய் தந்தைக்கு நன்றி கடனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்க வேண்டும் நினைப்பு வர வேண்டும் என்றால் ஓம் மகத்தி சாயனம் சொல்லும். சரி, அவருக்கு பிறகு நம்மை நம்பி வந்தாளாவா மனைவி, அவள் முகத்தை பார்த்து அவள் ஏதோ துன்பப்படுகிறாளா, அவருக்கு என்ன குறை என்று ஆராய்ந்து பார்த்து அவளையும், அவளும் கடவுள் பிள்ளைதான், அவளும் நீடு வாழ வேண்டும், கடைசிவர்களும் நமக்கு துணையாக இருப்பவள் மனைவி தான், அவர் நல்லபடி வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு ஆசான் அகத்தீசன் ஆசையில் கிடைக்கும். ஆசான் அகத்தீசனை நாமத்தை சொன்னால் மனைவியை பாதுகாப்பான். ஏயா பாதுகாக்கின்ற கடைசி காலத்தவர்களும் உனக்கு துணையாக இருப்பது அவள் தான். ஆகவே அவளை பாதுகாவல், அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும், அவளை அன்பு காட்ட வேண்டும், அவள் மனநோகாது நடந்து கொள்ள வேண்டும். முதலில் தாய் தந்தை, அடுத்தது மனைவி, அடுத்து நமக்கு துன்பம் வந்த காலத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்த நண்பர்கள் இருப்பார்கள். அந்த உதவியை மறவாதிருக்க வேண்டும். நமக்கு தெரியாது, மறந்து விடுவோம், அது பாவத்தின் சின்னம், பாவ செயல். அது ஓ மகத்தீசாய நம என்றால் நண்பன் செய்த உதவியை மறக்க மாட்டான்.
அவன் நினைப்பான், தக்க சமயத்தில் உதவி செய்திருக்கிறோம், நம்மை மறந்து நம்ம நன்றியை மறந்து நம்மை திட்டுகிறானே என்று மன வெதும்பினால், மன வேதனைப்பட்டால் அது நம்மை பாதிக்கும் என்று அந்த அறிவு தருவது ஆசான் அகத்தீச நாமம். அப்போ தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி இருக்கிறான் கூட பிறந்தவர்கள் நமக்கு கல்விக்கு உதவி செய்திருப்பார்கள். கல்விக்கு உதவி செய்ததை மறக்கக்கூடாது. தம்பி முன்னேற வேண்டும், தம்பி முன்னேற வேண்டும் என்று தன்னுடைய நலம் தனக்கு உள்ள செலவினங்கள்லாம் குறைத்து தன்னலத்தையும் குறைத்து சரியாக சாப்பிட மாட்டான் அண்ணன், அண்ணன் சாப்பிடாம தம்பி படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்க வேணும் என்று நினைத்து தம்பிக்கு கல்வி தருவான், தம்பிக்கு உத்தியோகம் வாங்கும் அளவுக்கு உதவி செய்வான். தம்பி மறவாதிருக்க வேண்டும், சின்ன விஷயமா இது. அல்லது அண்ணன் படிப்பான், தம்பி வேலையில் இருப்பான், கூலி வேலை செய்வான், அண்ணன் படிக்க வேண்டும், அண்ணன் முன்னேற வேண்டும் என்று உதவி செய்திருப்பான். தம்பியும் உதவி செய்வான், அண்ணனும் உதவி செய்வான். அந்த உதவி செய்ததை அண்ணனும் மறக்க கூடாது. அது எப்போ வரும்னு கேட்டான். அந்த அறிவு நமக்கு கல்விக்கு உதவி செய்தவர் தம்பி அல்லது கல்விக்கு உதவி செய்த அண்ணன், அவனையும் மறக்க கூடாது. அந்த நன்றி மறவாது இருக்கின்ற அறிவு ஓம் மகத்தி சாய நம என்றால் வரும். வாழ்க்கையில் பாவியாகாது இருக்க வேண்டும். நீ வெளியே போய் பாவம் செய்ய முடியாது, வெளியில போய் ஒம்பிழ்த்தா என்ன அடிப்பான், வீட்டுக்குள்ளேதான் பாவியாவான் மனிதன். ஆக நன்றி மறவாத அறிவு ஆசான் அகத்தீசன் தர வேண்டும். ஓம் மகத்தீசாய நம என்றால் மனைவி கிட்ட அன்பு காட்டுவான், ஓம் மகத்தீசாய நம் என்றால் தாய் தந்தைக்கு அன்பு காட்டுவான், ஓம் மகத்தீசா என்றால் நண்பன் செய்த நன்றியை மறவாது இருப்பான், ஓம் மகத்தீசா என்றால் சகோதரன் செய்த உதவி மறக்கப்பட்டான். சகோதரர்களுக்கும் தகுதி உள்ளவர்களாக இருந்தால் சகோதரர்கள் செய்த உதவியை மறவாதிருப்பதே கடவுளாசி. ஆகவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு நாம கடுமையாக பேசுகிறோம், பிறர் மனம் புண்படுகிறது, புரியவில்லை என் பேச்சால் பிறர் மனம் புண்படுகின்றதா என்று எனக்கு தெரியவில்லை, எப்போ தெரியும்னு கேட்டான். அது ஓம் மகத்தீசாய நம என்றால்தான் நம்ம பேச்சு பிறர் மனசு புண்படுது என்பது புரியும் அவருக்கு. ஆக பேச்சால் வரும் குன்றம், சிந்தனையால் வருகின்றம், செயலால் வருகின்ற குற்றம், அந்த குற்றங்கள் எப்ப தீரும் என்றான். தலைவன் ஆசி இல்லாமல் அது தீராது. ஆகவே ஒவ்வொரு குற்றங்களும் நீங்க வேண்டும். சிந்தையில் வரும் குற்றம் சின்ன விஷயம் அல்ல. சிந்தையில் வருகின்ற குற்றத்தை எப்படி நீக்குவதுன்னா, அந்த தூய்மையானவன் ஆசான், தூய்மையான ஆசான் தலைவன் அகத்தீசன். அகத்தீச நாமத்தை சொன்னால் சிந்தையில் தெளிவடையும், சிந்தையில் வஞ்சனை இருக்காது, சிந்தை தெளிந்து சாந்தம் உண்டாகும். சிந்தை மனம் சாந்தமாவதற்கு அன்பர் பாண்டியன் சொன்னது போல் மனம் சாந்த வேண்டும் என்றால் வேறு மருந்தே இல்லை. அதுக்கு என்ன வேண்டும்னா சாந்தமே வடிவான ஆசான் அகத்தீசன் அப்படியே கடல் போன்றிருப்பார். நடுக்கடல், நடல் அப்படியே அமைதியா இருக்கும், அமைதியா ஓரம் பார்க்க கூடாது. கடல் போன்று அமைதியானவன், மலை போன்று அமைதியானவன், வான் போன்று அமைதியானவன், அப்படியே நிசப்தமா இருப்பான். அதே அப்படி அமைதியானவன், அமைதியானவனை அமைதியான சாந்தமான அழுத்தமான உறுதிமிக்க அசையாத தலைவன் ஆசான் அகத்தீசன். அப்படி வணங்கினாதான் இவன் அல்லல் படமாட்டான். பொல்லாத வறுமை, குடிவழக்கம், சூதாடுதல், மற்ற துன்பத்தை உணர முடியாமை, கொடுமைகள், சாந்தமின்மை, இதெல்லாம் அந்த சாந்தமே வடிவான ஜோதி திருவருள், அசைவற்ற ஜோதி, அசைவற்ற அந்த பெரும் சுடர், ஞான கடல், ஞான வள்ளல், அவர்களை வணங்கினால்தான் மனம் சாந்தம் உண்டாகும். அவன் சாந்தியமே வடிவானவன். இந்த உலகமே தலைகீழ போனாலும் சரி, ஈரேழு பரலோகமும் அசைவிட்டாலும் சரி, அசையாது இருப்பார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்பேற்பட்ட ஆசானை பூஜை செய்தால், நாமத்தை சொன்னால் மனிதாயமானம் வரும். மனிதாயமானம் இல்லாத பூஜைகள் எல்லாம் செயல்கள் எல்லாம் பயனற்று போகும். மனிதாயமான ஜீவகாருண்யம், ஜீவ தயவு அல்லது ஜீவகாருண்யம், மனிதாயமான தயை, ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்டுதல், தய காட்டுதல், தயவன் ஆசி இருக்க வேண்டும். ஆகவே தின தினமும் அகத்தீசனை பூஜை செய்து நீங்கள் ஆசி பெற வேண்டும் சொல்லி அன்பர்கள், மலேசிய அன்பர்களுக்கும் தமிழக அன்பர்களுக்கும் நீடு அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அகத்தீசன் ஆசி கிடைக்க வேண்டும். அட நான் அடைந்த பேரின்பத்தை அவர்கள் அடைய வேண்டும். பேரின்பம் என்றால் உயிர் அனுபவம் சொல்றது, உயிர் அனுபவம், உடல் அனுபவம், உயிர் அனுபவம் வந்தால் உடல் அனுபவம் வரும். உயிர் எப்படி இருக்குது, எப்படி உயிர் வந்தது, ஏன் உடம்புக்கும் உயிருக்கும் என்ன தொடர்பு,
ஏன் தோன்றும் போதே உடம்பும் உயிரும் சேர்ந்து தோன்றியது, ஏன் ஒன்று வீழ்ந்து ஒன்று போகின்றது என்று அறிகின்ற அறிவு தான் ஞானம். ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? இறக்கும் போது உயிரும் உடம்பும் சேர்ந்து பிறந்தது, ஆனால் இறக்கும் போது கீழே உடம்பு விழுந்து விட்டது, உயிர் போனது. உயிர் ஏன் வந்தது, ஏன் இயங்குது, ஏன் போனது என்று அறிகின்ற அறிவு தான் ஞான அறிவு. அந்த வாய்ப்பை நமது தொண்டர்கள் அணிவிக்க தொண்டர்கள் அடைய வேண்டும். அந்த வாய்ப்பு அவருக்கு தெரிய வேண்டும். உயிர் அனுபவம் வேண்டும். உயிர் அனுபவம் பெற்றவன் உடல் அனுபவம் பெறுவான். இதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். ஞானம் அதுதான், அருந்தவன் சொல்லுவார்கள். உடம்பையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்பவர்கள் உப்பிலா உணவு மேற்கொள்வார்கள். இல்லறத்தானுகள் தேவையில்லை, அதாவது எப்படியே சாப்பிடும். ஆனால் கடவுள் ஆசையை பெற வேண்டும் என்றால் உயிர் வதை செய்யக்கூடாது. கோழி ஆடு கோயில அறுக்கக்கூடாது. அதை முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம், யாரோ செய்திருக்கலாம். எந்த அளவுக்கு நாம உயிர்களை கொலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு துன்பம் வரத்தான் செய்யும். ஆகவே உயிர் கொலை செய்யாது இருக்க வேண்டும். இனிமை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும். மன சாந்த உள்ளவனாக இருக்க வேண்டும். வறுமை இருக்கக்கூடாது, குடிவழக்கம் இருக்கக்கூடாது, நன்றி மறவாது இருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்தில் நல்லபடி வாழ வேண்டும். நீங்கள் எல்லா வளமும் பெற்று இங்கே பல வெளியூர் கிராமங்களிலிருந்தும் வயிற்செட்டிப்பாளையம், பச்சர்மாவட்டி, ஆத்திரம்பட்டி மற்ற கிராமங்கள் பல கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் வல்ல அகத்தீசன் ஆசி இருக்கு. அவர் இப்போ சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆசான் ஞானிகள் ஆசியால் சார்பாக சொல்லுகிறேன். இந்த மண்ணை இந்த தேதிக்கு இந்த நிபுரசத்தில் துறையூர் மக்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, இன்னும் பல பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, கிராமங்களில் குக்கிராமில் இருந்தாலும் பெரிய கிராமம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த மண்ணை மிதித்த இந்த நேரத்தில் அவர் எதை நினைத்தாலும் சித்தி பெறும். அவர் மேற்கொண்ட காரியங்கள் விவசாயம், தொழில், உத்தியோகம் அல்லது திருமணம் எதுவாக இருந்தாலும் தடையெல்லாம் நடக்கும் என்பது ஆசா ஞானபண்டிதன் திருவடியை வணங்கி வாழ்த்து சொல்லுகிறேன், சத்தியமாக சொல்லுகிறேன். எல்லா நன்மையும் உண்டாகும். இதுதான் உங்களுக்கு நான் உங்கள் நீங்கள் நாளை நீங்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஆசி. ஆகவே நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நீங்கள் மேற்கொள்கின்ற காரியம் தடையெல்லாம் நடக்க வேண்டும். திருமணம் தடைப்பட்டவர்கள் இங்கே வந்திருந்தால் அவர்கள் திருமணம் தடை நீங்கும். அது மட்டுமல்ல, புத்திர பாக்கியம் தடை உள்ளவர்கள் வந்து இருந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும். நோய்வாய்ப்பட்டவர் வந்து இருந்தால் நோய் நீங்கும். வறுமை கொடிய வறுமை காட்பட்டிருந்தால் வறுமை தீரும். அவரவருடைய விருப்பம் வேலை வாய்ப்பு இல்லாத வேலை வாய்ப்பு அமையும். எல்லா நன்மை உண்டாகும். இந்த நாள் புனிதமான நாள். முதுபெரும் ஆசான் ஞானிகள் சார்ந்திருந்து சொல்ல சார்ந்திருக்கக்கூடிய நாளில் வருகின்ற எல்லா நண்பர்களுக்கும் எல்லா வளமும் பெற வேண்டும். ஆன்மாநாட்டம் உள்ளவர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை, இன்று முதல் ஒரே லட்சியம், ஆசான் அகத்தீசனை உன் திருவடியை பற்றி தினமும் நாமத்து சொல்ல எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்கள்? தினம் தினமும் பூஜை செய்ய அறிவு மென்மையாகும். அறிவு மென்மையாக ஆக ஆக உண்மை உணர முடியும். உண்மை உணர உயிர் அனுபவம் கிடைக்கும். உயிர் அனுபவம் பெற்றவர்கள் உடல் அனுபவம் பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களும் மலேசிய அன்பர்களும் தமிழக அன்பர்களும் எல்லா வளமும் பெற்று இங்கே உள்ள இந்த விழாவை நோக்கி வந்திருக்க அன்பர்களுக்கு எல்லா நன்மை உண்டாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி அன்பர்கள் வசந்தி முனியாச முனுசாமி இவர்கள் இல்லறம் நல்லபடி அமைக்க வேண்டும். பண்புள்ள புத்திரபாய்க்கு அமைய வேண்டும். நீடி ஆயுள் பெற்று எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழும் என்று மனமாற அகத்தீசன் சார்பாகவும், அன்பர்கள் சார்பாகவும், மலேசிய அன்பர்கள் சார்பாகவும், தமிழக அன்பர்கள் சார்பாகவும், ஞானிகள் சார்பாகவும் மனமாற வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.